விவசாய போராட்டத்தை வந்து நினைச்சு போறாங்களேன் மத்திய அரசு அச்சுறுத்தலுக்கும் சரி அங்க இருக்கிற மாநில அரசு அச்சுறு அச்சுறுத்தலுக்கும் சரி எதுக்குமே அடங்காம விவசாயிகள் அச்சமில்லாம தான் போராடுறாங்க இந்த வரிகளை தெரிஞ்சோ தெரியாம அந்த விவசாயிகள் பிரதமர் மோடிக்கு தெரியுமா தெரியல ஆனா விவசாயிகளுக்கு தான் இது பொருந்தும் நீ சொல்ல வர்ற ஆமா கரெக்டா அப்படிதான் இருக்கு அதே சமயத்துல இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் உடைய பிறந்த தினம்ல எழுபதாவது பிறந்த தினம் என்று உடனே மோடி வந்து வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிருக்காரு வாழ்த்தும் போன்ல கூப்பிட்டு சொன்னாராம் இதுக்கு முன்னாடி அவர் வாழ்த்து இருக்காரா கிடையாது இவர் தான் வாழ்த்துவார் அவருக்கு ஆமாம் எலெக்ஷன் வந்துட்டாலே வரவாங்கல்ல ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டாருல்ல மோடி வந்து வீட்டுக்கே வந்திருக்காங்களா ரஜினி அந்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஓகே நம்பிட்டேன் என்னன்னா வந்து இப்போ வந்து தமிழ் ரெஃபரன்ஸ் எப்படியும் எடுத்துடுறாரு மன் கி பாத்தில் ஆரம்பித்து அடிக்கடி பாரதியாருடைய பிறந்த தினம்லாம் வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் தமிழ்நாடு தமிழ்நாடு மேல தான் அவருடைய கண் இருக்குது தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டாரா

அதனால நாங்க போய் பார்த்துட்டு எங்களுடைய பதிவை செஞ்சுட்டு வர்றோம் அண்ணாமலை பாட்ஷா கெட்டப்பு கபாலி கெட்டப்லாம் போய் போட்டுட்டு போய் அதாவது இந்த நைன்டிஸ் கிட்டு வந்து ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஒரு உற்சாகமாக இருவாங்க தெரியுமா கல்யாணத்துல ஹாஹா எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள மைண்ட் இருக்கும் ஆனால் வந்து வெளியில் அதை காமிச்சு கம்மியாக வந்துட்டு அது வந்துருச்சா இது வந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு குதூகூலமான ஒரு மூமெண்ட்ல இருப்பாங்கல்ல கட்சி ஆரம்பிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னோன்னே அதே உற்சாகமான நிலையில் ரஜினி ரசிகர்களை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுக்கு ஓபிஎஸ் ரெண்டு பக்கம் அளவுல விளம்பரம் கொடுத்துருந்தாரு பார்த்து பாத்த சிறந்த நிதி நிர்வாகியா அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் பொருள் தான் அந்த மாதிரி விளம்பரம்லாம் போகிறது ஜெயிலில் இருந்தப்பே அவ்வளோ பெரிய கட்சிக்கு பொருளாளராக செயல்பட்டு ஓபிஎஸ் ஜெயிலில் இருந்தப்பே பல முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படி அப்படின்ட்டு பராக்கிற பெருமைகளை வந்து அப்படியே பறைசாற்றி அந்த விளம்பரங்கள் பார்த்தேன் பார்த்தேன் சாதனை சாம்ராட் சுப்பாராவோடைய அந்த இது என்னன்னா தனக்கு தானே போஸ்டர் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு அதுதான் கடைசியில் ஒரு டிஸ்ட் வச்சுட்டாங்க மண்டபத்தில் எழுதி கொடுத்தவங்க என்ன டிஸ்ட்னா தேனியில் பெரிய குளத்தில் வந்து டிக்கெட் வச்சிருந்தப்ப தண்ணி கிழக்காம டீ காஃபி போட்ட ஒரே ஆள் ஓபிஎஸ் தானா உலகத்திலே வந்துட்டு பாலில் தண்ணி கலக்காம டீ போட்ட முதல் டீ கடைக்காரர் இவர் தான் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்ட்ல இவர் வந்து அப்ளை பண்ணலாம் அட்லீஸ்ட் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலி நம்ம வீட்டில் தண்ணி கலந்து தான் நம்ம போடுவோம் அது டீக்குன்னு ஒரு இது இருக்கு அழகைகள் இருக்கு அது ஒரு சுவை இது இருக்கு அது கூட தெரியாம வந்து ஓவரா கூட மண்டபத்தில் இந்த டீயோட டேஸ்ட் வரும் அப்பதான் வந்து மக்களையும் நம்ம கவர முடியும் அதுக்கு நான் அளவு அதிகமாக தண்ணி கூடாது கிடையாது என்ன நேர்மையான ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அந்த நேர்மைங்கிறதே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனோடனே மண்டை மேல கொண்டா மறந்துட்டாங்க இது டீல தண்ணியில கலக்காதப்போ அந்த நேர்மைங்கிறது ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு எவ்வளவு எவ்வளவு பெரிய நேர்மையான ஓபிஎஸ் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறது தெரியல என்னன்னா சரி ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி மட்டும் இதுக்கு இவ்வளவு விளம்பரம் அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை இருக்குங்கிற கன்ஃபார்மா இங்க தெரியுதா இல்லையா இருக்கு சிபி நிறைய வண்டி வண்டியா இருக்கு அவரே தான் போய் இப்ப எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காரு இப்ப வந்து சமீபத்துல இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு விழால போய் பேசியிருக்காரு பேசினவர் பெண்களை பத்தி மட்டும் தானே பேசியிருக்கணும் எங்கள் கட்சியில வந்து அடுத்த முதல்வர் வேட்பாளரா ஒரு ரெண்டரை வருஷம் வந்து ஒரு ஆணும் ரெண்டரை வருஷம் பெண்ணும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டாரு இபிஎஸ் வந்து ஆஹா இவர் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து வேட்டு வைக்கிறதுக்கு ஒரு இதை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே இப்ப வந்து புகச்சலா இருக்கான் இப்போவே நிறைய பேர் கேட்டிருக்காங்களா நான் வந்து ஒரு யதார்த்தமா தான் பேசுறேன் நீங்க அதை பதார்த்தமா எடுத்தீங்க அப்படிங்கிற டோன்ல அவர் வந்து பேசியிருக்காரு நினைச்சிருப்பாங்க அடுத்த ரெண்டு வருஷம் தான் மனசுல சொன்னாங்களா மே கமிட்டு பல பெண் எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ்லாம் எல்லாம் கிளம்பி இருப்பாங்க என்னென்னா ஆனா என்னன்னா அது மட்டும் இல்ல அமித்ஷா இப்போ இங்க வந்தார்ல திட்டங்கள்லாம் பல கோடி ரூபாய் திட்டங்கள் சொல்லையில் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிட்டெல்லாம் வந்து எடப்பாடியெலாம் வந்து இப்ப இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்டேஷன் பண்ணுற மாதிரி ரெடியாக இருந்தாராம் இவர்கிட்ட எந்த இதுவுமே என்ன பேச போகிறதுங்கிற எதையுமே முன்னாடி சொல்லாமல் மேடையில் ஏறினவர் கூட்டணி பாஜகவோட கூட்டணி தொடரும் அப்படிங்கிறத வேற சொல்லி சொன்னது வந்து எடப்பாடியை எதிர்பார்க்கலையா அவங்க தரப்பு வந்து கொஞ்சம் வருத்தத்துலாம் இருந்தாங்க என்ன அண்ணன் இப்படி பொஸ்குன்னு சொல்லிட்டாரு கூட்டணி நம்ம ஏதாவது பேசி தானே சொல்லணும் ஒருங்கிணைப்பாளர்னா அதுக்காக டப்புக்குன்னு இப்படி ஓப்பனாக வந்து சொல்றதா அப்படின்னு சொல்லி அடுத்து இப்ப ரஜினி கட்சியை ஆரம்பிச்சோன்னா இவர் என்ன சொன்னாரு பிரஸ் மீட்ல சொல்றப்ப ரஜினியே வந்து இப்பதான் வந்து சொல்லியிருக்காரு நான் இன்னும் அதை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு எடப்பாடி எடப்பாடி அப்புறம் என்ன சொன்னாரு கட்சி ஆரம்பிக்கணும்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல அவர் வர்றது வந்து நல்ல விஷயம் தானே யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்ல வரட்டுமே என்னை யார் கண்டா நாளைக்கு வந்து ரஜினி கச்சியோட கூட நாங்கள் கூட்டணி வைக்கலாம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரஜினி என்ன பேசினாரு அவருடைய இதை மாற்றம் வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை இதே தேவை கிடையாது மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும்னு சொன்னவர் அவருக்கே போய் இவர் வந்து ஆதரவு சொல்கிறாருன்னா என்ன புத்தி இதுதான் தெரிஞ்சு தான் பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஓப்பனாவே வந்து சேலத்து தன்னுடைய நண்பர்களோட இடத்துல பேசியிருக்காரு ஏன் அவர் இப்படி சொன்னார் ரஜினி இப்படி வந்து நம்மளை வந்து கலாய்க்கிற மாதிரி பேசியிருக்காரு நானே சமாளித்து வந்து ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கேன் அஸ்தப்பட்டியில் இவர் எல்லாத்தையும் போட்டு போ அப்படியே டவக்குன்னு போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்கள் வந்து இப்போ கேட்குது முட்டல் மோதல்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சான் ரெண்டு பேர் வந்து இப்போ வந்து எந்த நேரத்தில் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் திருப்பி சிஎம் ஆகிறத விரும்பல அப்படிங்கிறது வெட்டவெளிச்சம் தெரியுது இன்கேஸ் சிஎம் ஆனாலுமே ஓபிஎஸ் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாருங்கிறது வெளிப்படையாக தெரியும் தர்மயுத்தமாவது கேரண்டி மினிமம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது கேரண்டி தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஓ ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல பேசுறப்ப கொரோனா தடுப்பூசிக்காக நாங்கள் வந்து ஆயத்த பணியில் இருக்கோம் ஆரம்பக்கட்ட நிலையில் இருக்கணும்லாம் சொல்லியிருக்காரு முதல்ல கொரோனா தடுப்பூசி ஆனால் அந்த முழுக்கட்ட பரிசோதனை நடந்து முடிஞ்சிருக்கணும் அது முதல்ல எல்லா உடல்களும் கரெக்டாக பொருந்துமா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணலாம் எடுத்தவங்க ஒருத்தவன் பண்ணோம்னா அது இன்னும் மேலும் சிக்கலாக கொண்டு போய் உண்டு பண்ணுங்கிறது தான் வந்து மக்களோட எண்ணமா இருக்கு அதான் இங்க நம்ம பிரதிபலிக்கிறோம் அமைச்சர் செங்கோட்டையன்னு இருக்காருல்ல நினைச்சிருப்பாரு நம்ம தானே எடப்பாடியை சேர்த்து விட்டேன் கட்சியில பயணியும் போஸ்ட் கிடைக்கும் நினைச்சிருவாரு இவருக்கு கதவு திறந்து விட்டாருப்பா அவர் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு கதவு திறந்து விட்டுருக்காரு கார் கதவை இப்ப என்னமா நடக்குது எடப்பாடி கதவாவது செங்கோட்டையின் திறந்து விடணும் இல்லாட்டி அவர் பதவி போயிரும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அந்த லெவல்ல தான் இருக்கு எப்பயுமே எக்ஸாம் வைக்கணும் எக்ஸாம் வைக்கணும்னு பேசிட்டு இருப்பார்ல செங்கோட்டையை சொல்லிருக்காரு தனியார் பள்ளியிலன்னா நீங்க வந்து அரையாண்டு திரு நடத்தணும் நடத்திக்கலாம் ஆனா அரசாங்க புள்ளியில அரையாண்டு தெருவே கிடையவே கிடையாது ஏன்னா நினைச்சிருப்பா யூஜிசி பிரச்சனை கண்ணுல வந்துட்டு போயிருக்குமா இல்லையா பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் நம்ம ஒண்ணு சொல்ல அவர் வந்து ஆட்டை குலைக்கிற மாதிரி ஒண்ணு சொல்ல சூரப்பா மாதிரி ஆட்கள் வேற ஒண்ணு சொல்ல ஏன்னா அது வந்து

உடனே வந்து ஐடிங் களத்தில் இறங்கிட்டாங்க போல் நேற்று பார்த்தோம்னா ஹேஷ்ட்ராக் டோண்ட் வாண்ட் டோல்கேட் அப்படிங்கிறத வந்து ட்ரெண்டாகிட்டாங்க மா சுப்பிரமணியம் இருக்கார்ல சென்னையுடைய முன்னாள் மேயர் இப்போ வந்து தென் சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கார் திமுகவில் அவர் வந்து எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாரு டோல்கேட்டை வந்துட்டு முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க தயாநிதி மாறன் ஆரம்பித்து தமிழிச்சி தங்கபாண்டியன் மற்றும் திமுகவினர்லாம் வந்து அந்த போராட்டம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் மாடிதான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்துன்னு சொல்லியிருந்தாங்க சென்னைக்குள்ளேயே சென்னை உள்பட்ட ஆளுகைக்கு உள்பட்ட பகுதிகளிலேயே வந்துட்டு இருக்கக்கூடிய டோல்கேட்டில் மிக அதிகமான ஒரு கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க ஆனால் சாலையோடைய நிலைமைகள் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துறைப்பாக்கம் பெருங்குடி அக்கறை உத்தண்டி சோழிங்கநல்லூர் போரூர் இந்த ஆறு டோல்கேட் இருக்குல்ல இந்த ஆறு டோல்கேட்லேயுமே வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் வசதி நல்லாவே இல்லை ஆனால் கட்டணம் மட்டும் தொடர்ந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏன் வந்து வசூலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியே ஒருத்தர் இங்கேருந்து மதுரவாயலிருந்து வாலஜாபாத் வரைக்கும் ரோடு வந்து பயணம் செய்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் நம்ம கூட சோலை வந்து கலாய்ச்சிருப்போம் இன்னும் ஒரு நீதிபதியே இப்படி வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ இவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த ஆறு டோல்கேட்டைல வந்துட்டு தூக்கணும் வந்து இனிமேல் வந்து தேவையே கிடையாதுங்க அதெல்லாம் வந்து வெளியில் வச்சுக்க வேண்டியதானே வந்து நிறைய பேருக்கு வந்து சுமையாக தான் இது இருக்குது சாலை வசதியும் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த போராட்டத்தை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க சிபி பொதுவா வந்து வேல்முருகன் தான் இந்த மாதிரி முற்றுகை போராட்டம் எல்லாம் பண்ணுவாரு டோல்கேட்ல ரொம்ப பிடிக்கும் வேல்முருகனுக்கு இப்போ இவங்க இடத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களும் என்ன சொல்றாங்கன்னா காசு நீங்க டோல்கேட்ல பணம் கட்டுறோம்ல ஆனா சாலை ஒழுங்கா இருக்கணும்ல சாலை ஒழுங்கா இல்ல விபத்தோடு நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல அதுதான் மக்களுக்கு பதட்டமாக்குறாங்க ஆமா இந்தியாவிலேயே முதல்ல இடத்துக்கு வேற போயிடுச்சு விபத்துல சோ இந்த மாதிரி ஆனா விவசாயிகள் பதினேழாவது நாளா அதே வந்து உறுதியோ உறுதியோட இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க டெல்லியில இப்போ என்னென்னா பல்வேறு மாநிலங்களில் இருக்க விவசாயிகள் அழைப்பிடித்துருக்காங்கண்ணா டெல்லியில் இருக்க விவசாயிகள் டெல்லியை சுற்றி இருக்கிற விவசாயிகள் இப்போ வந்து கிட்டத்தட்ட எழுநூறு டிராக்டரில் டெல்லி நோக்கி பல பேர் பயணம் இருக்காங்க விவசாயிகள் இப்போ வந்து நாலு நாள் இந்த போராட்டம் பெரிய லெவலில் போகும் தான் தெரியுது ஆமாம் ஆமாம் அந்த போராட்டங்கள் பெரிய லெவலில் போகணுன்னா இப்போ சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா காவல்துறை மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இதை வந்து ஒடுக்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சியினர் மற்றும் குண்டர்கள்லாம் வந்து இந்த உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு போராட்டமே உத்வேகமாக வந்து நடக்கும் உதாரணமாக வந்து மெரினா நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் ஆரம்பத்தில் பயங்கர ஒரு தன்னெழுச்சியாக நடந்தது அதன் பிறகு வந்து அதை எப்படி அதை மு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அதை மாதிரி இதை கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதட்டமும் வந்து இப்போ தெரியுது இதனால் வந்து என்னென்னா அரசியல் கட்சிகள் உள்ளே வராதிங்க அப்படிங்கிறதையே வந்து விவசாய சங்க பிரதிநிதிகள் சொல்லியிருக்காங்க அது காங்கிரஸாக இருக்கட்டும் எதிர்கட்சினர் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த கொள்கை ரீதியாக அவங்களுக்கு வந்து இது பிடிக்காது பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை பிடிக்கலாம் ஆனால் இந்த போராட்டத்துக்கு அரசியல் சாயம் விழுகிறது எங்களுக்கு பிடிக்கலை அதனால் வந்து எங்களுடைய லட்சியம் வந்து நிறைவேறதுல தடைக்கல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக சட்ட ரீதியான நடவடிக்கையை நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பனிரெண்டு மிக முக்கியமான சங்க அமைப்புகள் பிரதிநிதிகள் என்ன பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இந்த சட்டங்களை வந்து வாபஸ் வாங்கணும் அது வரைக்கும் வந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து சந்திப்போம் எந்த அளவுக்கு இதுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி இது இது இவங்க வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிறத விளக்க குறிப்பாகவே வந்து கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த வழக்கு வந்து கூடிய விரைவில் உச்சநீதிமன்றம் வந்து எடுத்துகிட்டு வரும் ஸோ நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஆனால் மாச சம்பளக்காரங்க எல்லாமே இப்போ வந்து கிதக்குன்னு இருக்காங்க என்னன்னா இப்போ சம்பளம் ஆல்ரெடி பல பேர் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே ஆமாம் இப்போ இன்னும் சம்பளம் கம்மியாக போதாமே மத்திய அரசு வந்து ஏதோ மசோதாவால் ஆமாம் புதிய ஊதிய கொள்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஏப்ரலில் இருந்து அமலாக போகுது என்ன ஒரு இதில் அடிப்படையான ஒரு விஷயம்னா பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்துட்டு சில விஷயங்கள் ஐம்பது சதவீதம் அல்லது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அந்த ஊதிய வந்து கொடுப்பாங்க மீதி வந்துட்டு அலவன்ஸு ஃபுட் அலவென்ஸு டிராவல் அலவன்ஸ் மற்றும் வந்து ரெண்டல் அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான அலவன்ஸ் ஏற்கனவே வந்து பேசிக் பே வந்து கம்மியாக இருக்கும் அலவன்ஸ் மூலமாக தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க டேக் ஹோம் சேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் அலவன்ஸ் இதுலேயே இப்போ வந்து இதாக சொல்லிவிட்டாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பேசிக் பே அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அலவன்ஸை வேணால் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க அப்போ வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய சேலரி ரொம்ப கம்மியாயிடும் ஆனால் அதுதான் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட போகிறாங்க ஆனால் என்னென்னா பிஎஃப் கஷ்டப்பட்டு தானே இருக்கு ஆமாம் இந்த பிஎஃப் இருக்குல்ல ப்ராவிடென்ட் ஃபண்ட் உள்ளிட்ட கிராஜுவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து பலனளிக்குமா அது வந்து உங்களுக்கு வந்து சேமிப்பாக இருக்கும் ஸோ வந்து பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது அதே போல் இது கொரோனா நேரத்தில் பண்ணதுனால நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்க வேணாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நீ சொன்ன மாதிரி மசோதா நிறைவேற்றி எல்லாமே இதாகிடுச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இத்தனை வருடங்களாகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து விடிஞ்சிருக்கு அது ஆக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்று இப்படிலாம் வருது அப்படிங்கிறத இப்போவே சில பேர் ரெடியாக இருக்காங்க இப்போ என்னென்னா கைக்கு வர சம்பளம் இப்போ கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபியூச்சரில் இன்கேஸ் நம்ம வந்து ரிசைன் பண்ணுறோம் இல்லை வந்து ரிட்டையர் ஆகிறப்போ அந்த பணம்னா கைக்கு வரும் ஆமாம் இப்போ இளமை காலத்துல ச வராமல் வயசான காலத்தில் அவ்வளோ வளர்ந்து வச்சு பண்ண முடியும் இல்லை இதுதான் இல்லை சேமிப்பா சேமிப்புன்னு சொல்லுவாங்க சேமிப்பு அவ்வளோதான் சரி என்னவா சேமிப்போம் விவசாயிகள் போராட்டம் பின்னால் சீனா பாகிஸ்தான் உள்ளது மத்திய அமைச்சர் நேரு தான் காரணம்னு சொல்லலையேன்னு சந்தோஷப்படு போவியா அப்படிங்கிறாங்க உச்சத்தை நோக்கி பெட்ரோல் டீசல் விலை அடே மோடி ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் ஜிடிபி வேறும்னு சொன்னீங்களேடா கடைசியில் ஜிடிபின்னா கேஸ் டீசல் பெட்ரோல் விலை தான் சொல்றீங்கன்னு தெரியாம போச்சேடா ஓ ஜிடிபி இப்பதான் தெரியுதா பாஜகவின் ஆன்மீக அரசியல் வேறு ரஜினி பேசும் ஆன்மீக அரசியல் வேறு கராத்தே தியாகராஜன் கராத்த போடுறாரு ஆமா முதல்ல ஆன்மீக அரசியல் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க ஒண்ணு புரியல ஆமா நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் விஜய் படத்துக்கு அப்டேட் விட்டா போதும் பாதி பேர் பிரச்சனையை மறந்துட்டு அது கொண்டாட போயிடுவீங்க அப்போ மீதி பேர் அஜித் படத்துக்கு ஏன் அப்டேட் விடலன்னு போனி கபூரை திட்டிட்டு போயிடுவாங்க இருப்பாங்க ஆனால் அப்டேட் விட்டாலுமே அது அப்டேட் இல்லை நூறு அப்டேட் கேட்பாங்க அஜித் ரசிகர்கள் ஆமாம் இன்னைக்கு யாருக்கு விருது அதான் கேட்க வர்ற பார்வையாலே கேட்டுட்ட நான் பிடிச்சிட்டேன் பவர் ஸ்டார் பழனிசாமிக்கும் பணிவு பன்னீர் செல்வத்துக்கும் தான் இன்னைக்கு வந்து விருது கொடுக்கலாம் என்ன பண்ணால் அது உங்களுக்கு ஏதோ எடப்பாடி தூக்கி வச்சு பேசணும் மாதிரி ஏதாவது பவர் ஸ்டார் எடப்பாடினா பணிவு பண்ணி சொல்லணும்னா நான் அவர் மேல ஒரு கீழேனு சொல்லுவாரு இல்ல அப்படியே இப்போதைக்கி வந்து ஒரு பவரான ஒரு இடத்துல இருக்காரு பவர் ஸ்டார்ன்னு இன்னொருத்தர் இருக்காருல்லப்ப நடிகர் அவரை தான் வச்சு சொன்னாங்க இந்த தெலுங்கு பவர் ஸ்டார்க்கு போயிடாத தமிழ்நாட்டு பவர் ஸ்டாரை வச்சிட்டு ஏய் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா இவங்களுக்குள்ள இப்போ வந்து சண்டை வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு மூணு இடங்கள்ல வந்து இப்போ வந்து உரசி இருக்கார்ல ஸோ இப்போவே பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம் டபுள் பேரல் துப்பாக்கியாக இருக்கக்கூடியவங்க இப்போவே வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி அவங்கவுங்களே சுட்டுக்கிறாங்க ரிவர்ஸ்லேயும் வெடிக்கு இந்த துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அவங்கவுங்க கையில் பிடிச்சிருக்க துப்பாக்கி ஓபிஎஸ் சிபிஎஸ் ஓகே இந்த சண்டை சென்ட்ராயின்ஸுக்காக ஒரு சிறப்பான அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது என்ன என்னன்னா சண்டை கோழியா சண்டை போட்டு இருக்காங்கல்ல ஆனால் சகோதர வெளியில் பார்த்தா வந்து என்னுடைய சகோதரர் அண்ணன் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்லாம் வந்து பேசுவார் ஸோ வந்து சண்டைக்கோழி சகோஸ் சண்டக்கோழி தான் ஆனால் வந்து சகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னுடைய சகோதரர் தான் வேறு அப்படின்ட்டு அதனால சண்டை சகோஸ் அவார்டு கொடுத்துடலாம் அவங்களுக்கு சிறப்பு ரெண்டு பேரும் மாறி அண்ணன் என்னன்னு பேசிப்பாங்க ஆனால் இப்போ கேட்டோம் என்ன சொன்னாங்க பாட்டாயை மாற்றி அது சண்டை கோழி 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 ஆகிற மாதிரியே எங்களுக்கு சண்டை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஆக்டிங்கை போடுவாங்க ஓகே ஓகே சிறப்பான இன்னைக்கு முடிச்சிட்டோம் நாளைக்கு கமெண்ட் ஷோ இருக்கு ஏகப்பட்ட கேள்வியில் நான் மக்கள் கேட்டிருக்காங்க விரிவாக படிச்சுட்டு படிச்சுட்டு வரேன் ஓகே சந்திப்போம் நன்றி 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 வணக்கம்